ஆக்சுவலி நீங்கள் டாக்டர் தானே, என்ன ப்ராப்ளம்னா உங்கள்கிட்ட சொல்லலாம்ல. என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு என்னங்க? என்னங்க நான் இப்போ தான் வந்து மாட்டிக்கிட்டேன் கொண்டு வந்தேன். யார் எடுக்க வந்த ஏய் இப்ப என்னப்பா பிளாக் எடுக்கிறானா இல்ல என்ன என்னப்பா கேக்குறான், சாப்பாடு கேக்குறான்பா. கண்டென்ட் பாத்துட்டு யோசிச்சுட்டு வரேன், கண்டென்ட் மாட்டுதுல யோசிச்சு. கண்டென்ட் இல்ல இல்ல, இனிமே மைக்க தூக்கிட்டு வருவியா? ஏய் வியா வேற விஜயம் பாத்துங்க. வந்துட்டோம், வெல்கம் டு 2K vlog. அதோட சூப்பரான கதை சொல்லுவாங்க பாருங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு ஷூட்டு? அருமையா போகுது, சூப்பரா போயிட்டு இருக்கு. நம்ம vlog கூட நல்லா போதாமே, நிறைய பேர் சொல்றாங்க. அப்படிங்களா, சந்தோஷம், வாழ்த்துக்கள். எல்லாரும் பிஸியா இருக்காங்க, அதனால ஒன்பது மறுபடியும் உங்ககிட்ட. நீங்களும் இப்போ பிஸியா இருக்கீங்களோ? கிளாஸ் ஓகே, அதான் நீங்க தான் ஆக்டிங் கிளாஸ் நீங்களே எடுக்கலாமே, நீங்க எதுக்கு கிளாஸ் கவனிக்க போறீங்க? படிச்சிட்டு இருக்கேங்க. ஓ டாக்டர் மாதிரி கிடைக்கிற கேப்ல தான் அவனுக்கு இருக்க ஹோம் ஒர்க்ஸோ கிளாஸ் ஒர்க்ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். அப்பயே இந்த மாதிரி விளையாடுறீங்க, நான் என்ன பண்றது சொல்லுங்க. ஆக்சுவலா நீங்க டாக்டர் தானே? நீ டாக்டர், நான் பேஷன். நான் டாக்டர், நீ பேஷன். ஒரு டாக்டர் மேலே கை கிரவக்கே பேக்கிச்சு அந்த வஞ்சர் பண்ணாடு. என்ன ப்ராப்ளம்னா உங்களுக்கு சொல்லலாம்ல? என்ன ப்ராப்ளம்னாலாம் சொல்ல கூடாதுங்க, உடம்பல என்ன ப்ராப்ளம்னா அதுதான். ஆக்சுவலா வந்து சில பொண்ணுங்களை பாக்குறப்ப வந்து படபடப்படா அடிக்குது. இந்த ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது ஃபர்ஸ்ட் யாரு டாக்டர் கேட்பாங்க? இப்பலாம் பேசி சொல்லி கொடுத்தது யாரு? போலி டாக்டர் தான் அப்படி கேட்பாங்க. ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது யாரு? இல்ல இல்ல, வந்து கூட்டிட்டு வந்தீங்கன்னா அவங்கள வச்சு தான் சரி பண்ண முடியும். அதான் எனக்கு தாங்க, எல்லாரும் பாக்குறப்ப வந்து படபடன்னு ஒரு மாதிரி ஆகுது, வாயெல்லாம் குளறுது. உருட்டு உருட்டு உருட்டு, நல்லா உருட்டு. ஓ வாய் ஓ உருட்டு. அதுக்கெல்லாம் ஏதாச்சும் இதுக்கெல்லாம் என்ன காரணமா இருக்கும்? சரி சரி கரெக்ட். அப்போ நம்ம தள்ளியை உட்காந்துக்கிறேன். உங்களுக்கு என்னங்க? என்னங்க என்னங்க, நீங்கள் வந்து மக்களுக்கு பிடித்திருக்கிறது அவ்வளோதான், வேற அவ்வளோதான் இல்லை. கண்டடதாக இருக்கா? உண்மையை ஒற்றுக்கொண்ட தீபா பாலு, ஒரு நாளைக்கு நான் 50 டேக் எடுப்பேன், ஒரு ஷாட்டுக்கு ஒரு மணி நேரம் லேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒத்துக்கிட்டாங்க. அப்படி எல்லாம் யாரும் கிடையாது, ஒவ்வொருத்தவங்க சில டைம்ஸ் பண்ணுவாங்க அவ்வளவுதான். 50 டேக் எடுப்பேன் லேட் பண்ணுவாங்க யாரும் கிடையாது. ஒருத்தர் முகமுடி போட்டு முகமறிவா உட்காந்துருக்காரு. ஹாய் ப்ரோ, அத கொஞ்சம் இறக்குனீங்கன்னா எல்லாரும் சட்டை போட்டு சிஎஸ்கே ஃபேன் மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்காரு. சிஎஸ்கே ஃபேனா? இல்லைங்க இல்லைங்க, கிரிக்கெட்டே பிடிக்காது. கிரிக்கெட்டே பிடிக்காது, பெட்டிங் சூதாட்டம் அப்படிங்கிறீங்களா? இல்லை இல்லை, எல்லாருமே எனக்கு கிரிக்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு எதுவுமே பிடிக்காது, எனக்கு பிடிச்ச ஒரே டிபார்ட்மெண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் அப்படி தான் இருக்கீங்களா? கேமரா
ஹாய் இப்பி. ஏ கேமராக்குள்ள வர மாட்டேன் நீங்க? நான் இப்ப தான் வந்து மாட்டிக்கிட்டேன். என்ன எப்படி போயிட்டு இருக்கு காலையில இருந்து ஷூட்? எனக்கு ரொம்ப பிஸியா போயிட்டு. நீங்க மட்டும் தான் பிஸியா இருக்கீங்க போல ஷூட்ல. மட்டும் பிஸியா பாருங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. vlog எடுக்கிற பையனும் பிஸியா தான் இருக்கான். கேமரா நான் தான் கொண்டு வந்தேன். அவ்வளவு அழகா வரீங்க. பாருங்க பாராட்டுங்க. மதிய சாப்பாடு வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு எல்லாம் ரெடியா இருக்கு. ரொம்ப நேரமா பிஸியா இருக்கேன் ப்ரோ. டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு. டிஸ்கஷன் போயிட்டு இருக்கீங்களா? அங்க என்ன டிஸ்கஸ் பண்றாங்கன்னு பாப்போம். உட்காந்து நானும் உட்காந்து கொடுத்து பாருங்க. உங்களை பாக்கணும்னு எத்தனை பேர் போன வழியெல்லாம் வந்து விஸ்வா ப்ரோ காட்டுங்க, என்னங்க காட்ட மாட்டீங்க? நான் சொல்லுவேன், எனக்கு ஃபீல் ஆச்சுன்னா அதெல்லாம் வந்து ஒரு சீன் முடிஞ்சிருக்கு. அடுத்த சீனுக்கு எங்க இருந்து திருடலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன். இந்த புள்ள தீபா புள்ள குருகுரை போது முறைச்சிக்கிட்டே இருக்கேன். என்ன என்ன கதை? அது இப்ப திட்டிப்டாப்ல அவர் வேலைக்கு போகலாம் அந்த பிள்ளைக்கும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் மாதிரி கடுப்பில் இருக்கு. தப்பு தானுங்க, நைன்டிஸ் பிடிச்சி அப்படிங்க வேலை. கண்டிப்பாக நம்ம எவ்வளோ வேலை பார்த்து நம்ம வேறு சிந்தரதே வந்து சும்மா இருக்கிறதுக்கு. நாளைக்கு 5 மணி நேரம் பப்ஜி விளாட்றோம், இன்ஸ்டா யூஸ் பண்ணுறோம், எல்லாம் பண்ணுறது, ஊர் சுற்றுறோம், பம்பரட்லாம் விளாட்றோம். இப்படி இருக்கப்போ 90s கிட்ஸ் வேலைக்கு போய் சொல்கிற கரெக்டாக ரொம்ப தப்பு. அதனால 90s கேரே பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிங்க, ஓகே? விட்டுறாதீங்க, லைஃப்பை தொலைச்சிருவீங்க. விட்டிங்கன்னா வச்சு நல்லா பார்த்துங்க பசங்களை. யார் எடுக்க வந்த? இல்லை நீ ஏன் புரியல? இல்லை எனக்கு புரியல. கிம்பிள் அழகா ரெடியா வந்துருச்சு. ஏதாச்சும் பண்ணி பாப்போமா? திரும்ப மாட்டேது. அதை வீடியோல போட்டு திரும்பிச்சாங்க. அப்படி திரும்பிச்சு முத்தெல்லாம் கொடுத்துச்சு வந்துட்டோம். வாங்க ஷூ டயர்டில் நடிச்சு நடிச்சு களைச்சி போய் படுத்துட்டாரு. பட் அந்த டயர்டில் கூட நமக்கு வந்து கூட பேச சொல்லு சொல்லுங்க எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப டயர்டாக இருக்கீங்க. நல்லா போகுதுப்பா, நல்லா போகுது. 2K காரி சீசன் 2 ஃபர்ஸ்ட் எபிசோட் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. அது எபிசோட் வந்து குரு ப்ரோ ஆக்ட் பண்ணுறாரு அப்படின்னா போறீங்க. யாரு கேட்டாலும் ஓடி போயிட்டீங்கன்னா நாங்க யாருக்கும் பிளாக் எடுக்கிறது அவனே யோசிச்சுட்டு இருப்பான். அங்க போயிட்டு திருப்பி வந்து அப்புறம் சொல்லுங்க, இப்பதான் பேசிட்டு போயிருப்பான். ஆ சொல்லுப்பா. இவரும் எங்க குரூப் தான், அது தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. பாவண்டா குடிஞ்செல்லாம் போறான் தெரியாம. சாப்பாடு டைம் ஆச்சு, சாப்பாடு கொடுப்பாங்களா மாட்டாங்களா? ஏய் இப்போ என்னப்பா விளாக் எடுக்கிறானா இல்லை என்கிட்ட என்னப்பா கேட்குறான், அவன் சாப்பாடு கேட்குறான்ப்பா. ஏய் சும்மா சும்மா நல்ல வீடியோடா. சரி, வேற ஏதாவது கண்டென்ட் பார்த்துட்டு யோசிச்சுட்டு வரேன். கண்டென்ட் மாட்டுதுல யோசிச்சு. கண்டென்ட் இல்லை இல்லை, இனிமேல் மேய்க்க தூக்கிட்டு வருவியா? வருவேன், கண்டென்ட்டோட வரணும். ஓனர் என்ன திட்டு வரு, கண்டென்ட் கண்டென்ட் கொண்டு வா, யோசிச்சுட்டு வரேன். ஏய் வீ வேற விஜயம் பார்த்துங்க அண்ணா. கண்டென்ட் எடுக்காமல் இருந்தது ஒரு புத்தமாக, அதுக்கு விஜய பார்த்த சொல்கிறாங்க. இருப்பா சாப்பிட்டு வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கேன். இதுதான் ஹைலைட்டாக போகிறோம், ப்ரோமோல எடுத்து போகிறோம். பார்ட் 1 வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, பார்ட் 2 என்ன கேமரா பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? எனக்கு வேலை இல்லை. சரி, அவன் டைரக்டர் வந்து நீ தேவையில்லை அப்படின்னு தூக்கிட்டான். கேட்டுறேன், இங்க வாங்க. விஸ்வா ப்ரோவை தேவையில்லன்னு ஏன் தூக்குனீங்க ஷார்ட்? என் கதையே தேவையில்லை, என் கதை தேவையில்லன்னு அங்கே சொல்லிட்டான். என் கதை தேவையில்லன்னு அங்கே சொல்லிட்டான். என் கதை தேவையில்லன்னு அங்கே சொல்லிட்டான்.
அதனால புனிதவங்களுக்கு தேவையில்லாததான் கூப்பிட்றாங்க. விஷ்வா நான் ஆக்ட் பண்ணாலே சூப்பராக இருக்கும். இப்போ கேமரா வேறு பண்ணுறாரு, எப்படி ஷூட் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக போயிட்டு இருக்கு அங்கே பாருங்க. வேணும்னே திரும்பி கேட்பேன்னு தெரியும். இப்போ வந்து அடுத்த ஷார்ட்ல வந்து போயிட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. ஊருக்கே போல நான் படிக்கவே இல்லை முட்டாள். ஃபுல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, டயர்டா இருக்கீங்க அப்படி சொல்லணும்னு பார்த்தா என்னன்னு நீங்க சொல்லுங்க. எல்லாரும் ஷூட் போறாங்க, நம்ம எப்போ ஷூட் போக போறோம்? நம்ம போகலாம், எதாவது ஷூட் ஃபுல்லாக போதில்ல, பொறுமையாக போவோம். பொறுமையாக ஆ அவ்வளோதான், கேள்வி இல்லை. அடுத்து ஒரு அப்டேட் கொடுப்பீங்க, நாங்கள் போடலாம்னு பார்த்தா கொடுக்க மாட்டேங்கலையே. அடுத்த வாரம் ஷூட்டு, அடுத்த வாரம் ஷூட் கண்டிப்பாக போயிடும். நான் என்ன என்ன ஷூட் என்ன போகிறோம் கதை இல்லை, கதை மட்டும் இருந்தால் போயிடலாம். எல்லாம் இருக்குது தம்பி, அது மட்டும் இல்லை. ஆமாம், கதை மட்டும் இல்லை. அவனும் சொல்லு திருடியாவது எடுத்து அதை பண்ணிடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சிட்சா சேனலோட ஷோ ப்ரொடியூசர் இவ்வளோ தான். எங்கள் வீடியோ எல்லாமே அருமையாக வருதுன்னு அதுக்கு ஒரே காரணம் இவர் மட்டும் தான். ஆக்சுவலாக சூப்பராக காரணம் இவர் தான். ஆனால் இப்போ தான் இவர் ஊர்லேருந்தே வந்தார். ஊரில் எல்லாம் நான் பிறந்து வாழ்ந்ததெல்லாம் சென்னை தான். துகர ரெடியூஸ் தான் இந்த நாய் ஊர் இருந்து வேற வழி இல்லை.